தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை மூகத்தை தேர்ந்தெடுக்கும் நீரத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை இல்லை எண்ணி பார்க்கும் வேளையிலே நாம் பிறக்கையில் கையில் என்ன கொண்டு வந்தும் கொண்டு செல்ல கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல கொண்டு செல்ல மணி மாளிகை மாடங்களும் மலர்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை என்னை ஆளில்லை கோவில் தொழும் தெய்வம் நீ இன்றி நான் காண வேரில்லை நானாக நானில்லை தாயே நல்வாழ்வு நீ இந்த ரெண்டு பாடலுக்கும் இன்றைய பதிவுக்கும் சம்மந்தம் இருக்குது என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம் இன்றைய பதிவுக்கு போகலாம் வாங்க இருபத்தொன்பது ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்று மறுபிறவி ஆத்மலோகத்தில் இருக்கும் எங்களுக்கு அனைத்து எதிர்கால விஷயங்களும் தெரிவதில்லை எதிர்கால விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தெரிந்தாலும் அவற்றை உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடாது ஆனாலும் உயர்நிலை ஆத்மாக்களின் அனுமதியும் கட்டளையும் எங்களுக்கு கிடைத்தால் அதை உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியும் பொதுவாக ஆத்மலோகத்தின் தொடர்பு உடனே மக்கள் தங்களது எதிர்காலத்தை பற்றிய நூற்று கணக்கான கேள்விகளை கேட்கின்றனர் ஒரு சிலர் மட்டும் இம்மாதிரியான கேள்விகளை கேட்பது இல்லை இதற்காக உங்களை நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனாலும் எதிர்கால விஷயங்களைப் பற்றி எங்களிடம் கேட்க வேண்டாம் என வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்தை பற்றி யாருக்கும் உறுதியாகவோ தெளிவாகவோ தெரிவதில்லை இதற்கு காரணம் மற்றவர்களின் செயல் எப்படி அமையும் என்பது யாருக்கும் தெரியாது உதாரணத்திற்கு நீங்கள் தொண்ணூறு வயது வரை வாழ்வீர்கள் என்று நாங்கள் கூறலாம் ஆனாலும் மறுநாளே நீங்கள் விபத்தில் சிக்கி இறக்கலாம் மனிதர்களின் சுய முடிவும் அதாவது ஃப்ரீவில் அவர்கள் தேர்வு செய்யும் சுதந்திரமும் இவற்றிற்கு அடிப்படையாக இருக்கின்றன பூமியில் நடப்பவற்றை முன்கூட்டியே சொல்வது என்பது மிகவும் கடினம் சில சமயத்தில் போவது பற்றி எங்களுக்கு தெரியும் அது உறுதியாக நடக்கக்கூடிய நடக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் ஆனால் அதை உங்களிடம் சொல்வதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லாமல் இருக்கலாம் உங்கள் நலனுக்காகவும் பிறரது நலனுக்காகவும் நாங்கள் சில விஷயங்களை சொல்வதற்கு அனுமதியும் கட்டளையும் உண்டு பெரும்பாலும் பூமியில் நடக்கப் போவதைப் பற்றி சரியாகவும் துல்லியமாகவும் சொல்வது என்பது அபூர்வமான விஷயம் அப்படியே எங்களுக்கு தெரிந்தாலும் அதை உங்களிடம் சொல்லக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளை உண்டு அதனால் இந்த விஷயத்தை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் ஆத்மநோகத்தில் இருக்கும்போது நமது எதிர்காலம் பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும் இதற்குக் காரணம் நம்மை வளர்த்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு முன்னேற இந்த அறிவு தேவைப்படுகிறது பூமிக்கு மீண்டும் அனுப்புமாறு சர்வவல்ல கடவுளிடம் நாம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கு பிறக்க வேண்டும் என நாம் தான் முடிவு செய்கிறோம் நமது தாயாரை நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் நமது தாயாரை மணக்கும் போது அதாவது திருமணம் செய்யும்போது நமது தந்தையும் தானாகவே அமைந்து விடுகிறார் பல சமயங்களில் நம் தந்தை யாராக இருப்பார் என்பது நமது தாயார் யாரை திருமணம் செய்கிறார் என்று பொறுத்து உள்ளது ஆனாலும் நம் தந்தையை நாம் தேர்ந்தெடுக்க முடியும் பொதுவாக நம்மை அன்புடன் அரவணைக்கும் ஒரு நல்ல தாயாரையே நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இருந்தாலும் சில சமயங்களில் அனுபவங்களை பெறவும் கர்மாவை கழித்து மேலே உயரவும் நாம் கெட்ட தீய ஆத்மாவை நமது தாயாராக தேர்ந்தெடுக்கிறோம் தாயாரை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் நம்மை யாரும் கட்டாயப்படுத்துவதே இல்லை நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை தேவை என்றால் நாம் இயற்கையாகவே கெட்ட ஆத்மாவை தாயாராகப் பெற்று சிறு பல துன்பங்களை அனுபவித்து நல்லவராக மாறுவோம் இது ஒரு ரிஸ்கான ஆபத்தான காரியம்தான் அந்த தாயாரின் பாதிப்பால் நமது மனம் கலங்கி நம்முடைய வாழ்க்கை சீர்குலைவும் வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த நிலை நமது வளர்ச்சிக்கும் நமது ஆத்மாவை பரிசுத்தமாக்குவதற்கும் தேவைப்படுகிறது நீங்கள் இப்படி கேட்கலாம் முன்னேறி செல்ல இதை தவிர வேறு வழிகளே இல்லையா என்று வேறு வழிகள் இருக்கின்றன ஆனாலும் அந்த வழிகளால் நமது லட்சியத்தை அடைய பல பல காலங்களாகும் மிகவும் தாமதமாகும் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது மீண்டும் பூமியில் பிறக்காமல் இருக்க முடிவு செய்து ஆத்மலோகத்தில் உங்களை வளர்த்து கொள்ளலாம் இருப்பினும் அது மிகவும் மெதுவான வளர்ச்சியாக தான் இருக்கும் பெரும்பாலான ஆத்மாக்கள் தங்களை வளர்த்து கொள்ள கெட்ட தாய்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கின்றனர் மற்றவர்கள் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணி மீண்டும் அவர்களுக்காகவே அதாவது அன்புக்குரியவர்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கின்றனர் அவர்கள் நல்வழியில் செல்லவும் ஆன்மீகத்தில் விழாமல் இருக்கவும் தங்களது அன்புக்குரியவர்களையே தாயாக தேர்ந்தெடுக்கிறார்கள் இதிலிருந்து நாம் எவ்வளவு சுதந்திரமானவர்கள் என்று உங்களுக்கு புரியலாம் ஆத்மலோகத்தில் நாம் விரும்பியதை செய்யலாம் அது தவறாக இருந்தால் நம் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆத்மலோகத்தின் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது கீழான நிலைக்கு செல்வது என்பது சாத்தியமில்லை ஆபத்தான முறையில் பூமியில் உங்களை வளர்த்துக்கொள்ள நீங்கள் முடிவு செய்தால் உங்கள் வாழ்க்கை சர்வவல்ல கடவுளின் சட்டத்திற்கு எதிராக அமையலாம் பூமியில் வாழும்போது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று தெளிவாக தெரிவதில்லை காரணம் உங்கள் ஆழ்மனம் பூமியில் முழுமையாக இயங்குவது இல்லை பூமியில் மறுபிறவி எடுக்கும் உயர்நிலை ஆத்மாக்களுக்கு மட்டுமே அவர்களின் ஆழ்மனம் முழுமையாக வழிகாட்டும் நாங்கள் விஸ்பிரத்து இருவரும் எங்கள் தாயாரை தேர்ந்தெடுத்தோம் அவர் எங்களின் பெரும் அன்புக்குரியவர் அவரை நாங்கள் மிகவும் நேசிக்கிறோம் அதுதான் விஸ்பி இன்றைக்கி சொன்ன அந்த உபதேசங்கள் ஞான உபதேசங்கள் முதல்ல நான் ஒரு பாடல் பாடுனால தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் விஸ்பி என்ன சொல்கிறார்னா தாய் தந்தையை தாய் தந்தையை மட்டும் இல்லை நம்ம எங்கே பிறக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அதாவது அவர் அழுத்தமாக நிறைய இடத்துல சொல்கிறாரு நமக்கு சுதந்திரம் இருக்குது அதுவும் ஆத்மலோகத்தில் இருக்கும் பொழுது நிறைய சுதந்திரம் முழு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க தான் வந்து நிர்ணயம் செய்கிறாங்க எல்லாத்தையும் அவங்க தான் முடிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு விஷயம் ஆத்மலோகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட இன்னும் இங்கே பிறக்க வேணாம் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு இன்னும் வந்து அந்த வளர்ச்சியை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ரொம்ப காலமாக ஆகும் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் பூமியில் எவ்வளோ சீக்கிரம் அதாவது உயர்ந்த நிலையை அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு பூமி தான் ஒரு சிறந்த இடம் அப்படிங்கிறத மறுபடி மறுபடியும் இங்கே சொல்கிறாரு இன்னொரு விஷயம் அவர் முதல் முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தை பற்றி யாராலையும் சரியாக தெளிவாக சொல்ல முடியாது ஏனென்றால் ஃப்ரீவில்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை தான் நம்ம ஜேர்னி ஆஃப் சோர்ஸ் இல்லை டெஸ்டினி ஆஃப் சோர்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ வீடியோ நான் பதிவு போடும்போது அதை சொல்லியிருக்கேன் டாக்டர் பிராயின் வாசோட எத்தனையோ பதிவுகளில் நம்ம போடும்போது கூட அதுதான் அடிக்கடி வந்துச்சு ஃப்ரீ வில்னு ஒன்று இருக்குது நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஒருவேளை நம்மளுடைய அந்த விதியை கூட மாற்றிடும் இதுதான் நடக்கணும்னு இருக்கும் இருந்தாலும் சில வேலைகள் சில வேலைகளில் அது மாறிடும் அப்படிங்கிறத விஷ்பியும் இங்கே சொல்கிறாரு அதனால் யாருடைய ஒரு எதிர்காலத்தையும் நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு அவர் சொன்ன இன்னொரு விஷயம் சில ஆத்மாக்கள் அவங்களுடைய கர்மாவை கழிப்பதற்கும் அனுபவத்தை பெறுவதற்கும் வளர்ச்சியை அடைவதற்கும் தீய ஆத்மாக்களையும் கெட்ட ஆத்மாக்களையும் தங்களோட தாயாராக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தாயாராக மட்டும் இல்லை தந்தையாகவும் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயங்கள் தான் அதனால் எப்போது நான் சொல்கிற மாதிரி நம்மளுடைய தலை எழுத்த நம்ம தான் எழுதுகிறோம் இறைவன் அந்த பேனாவையும் ஒரு வெள்ளத்தாலையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டாரு நம்ம எதை எழுதுகிறோமோ அது எல்லாமே நம்முடைய சுதந்திரமாக இங்கே இருக்குது நம்ம ஏற்கனவே செய்த விஷயங்கள தான் அங்கே கட்டி போட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை இந்த ஒரு அருமையான விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு அன்பும் ஆதரவும் கொடுத்து வருகின்ற என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு நன்றி கூறும் அதே வேளையில் குட் நைட் எவ்ரிவான் சி யூ டுமாரோ